ஹலோ தமிழ் வணக்கம். இஸ்ரேலிய படைகள் இனி தென்புல காசாவை நோக்கி தாக்குதலை ஆரம்பிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வடபுல காசாவில் பெரும்பாலான பகுதிகள் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டன என்றும், அல் சபியா வைத்தியசாலையும் இஸ்ரேலினுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும், காசா பகுதியில் இருக்கின்ற துறைமுகத்தையும் அவர்கள் கைப்பற்றி விட்டதாகவும், இப்பொழுது இஸ்ரேலிய படைகள் புல்டோசர்கள் கொண்டு அல் சபியா வைத்தியசாலையினுடைய தென்புலத்தை இடித்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளே இருப்பவர்களுக்கு என்ன நடைபெற்றிருக்கின்றது என்பதை தெரியவில்லை. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை தாம் அவர்களை மீட்டெடுக்க தயார் என்று கூறுகின்றது. அதேவேளை செம்பறை சங்கம் தம்மிடம் ஆம்புலன்ஸ் வண்டிகளும் பெட்ரோலும் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் மீட்க முடியவில்லை என்றும், எகிப்து மீட்டு வருவதற்கு தயார் என்று கூறினாலும் தமக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லை என்றும் கூறியிருக்கின்றது. அந்த இடத்தில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவாக கூற முடியவில்லை. ஆனால் இஸ்ரேல் பல இடங்களில் ஆயுதங்கள் இருப்பதாக காட்டியிருக்கின்றது. 1-2 ரைபிள்களை காட்டி இதுதான் ஆயுத களஞ்சியம் என்று கூறியிருக்கின்றார்கள். வேறு சுரங்க வழியையோ எதையோ அவர்களினால் காட்ட முடியவில்லை. பல கணினிகள் கைப்பற்றப்பட்டதாகவும், அந்த கணினிகளில் இஸ்ரேலினுடைய பணைய கைதிகளினுடைய படங்கள் இருந்ததாகவும் கூறியிருக்கின்றார்கள். எனவே கமாசினுடைய கொமாண்டோ சென்டர், அவர்களினுடைய நிலத்தடி அறை, ஆயுத களஞ்சியங்கள் எதையும் இதுவரை இஸ்ரேல் காட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டு இருக்க, இஸ்ரேலினுடைய விமானங்கள் தென்புல காசா பகுதியிலே துண்டு பிரசுரங்களை வீசியிருக்கின்றன. கிழக்கு கான் ஜூனிஸ் பகுதியில் இருந்து நீங்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். வடபுலத்தில் இருந்து 1.1 மில்லியன் பேர் இடம்பெயர்ந்து தெற்கே வந்து கிழக்கு கான் ஜூனிஸ் பகுதியில் தான் குடியேற முயற்சி எடுத்திருந்த வேளை அவர்களை அங்கிருந்து விரட்டி அடித்திருக்கின்றார்கள். மனிதாபிமான பாதுகாப்பிற்காக மௌசவி என்கின்ற இடத்தில் ஒரு பாக்ஸ் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும், அந்த இடத்துக்கு செல்லுங்கள் என்றும், மற்றபடி உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் தான் பொறுப்பென்றும் அந்த துண்டு பிரசுரம் கூறியிருக்கின்றது. இதனுடைய கருத்து, இஸ்ரேலிய படைகள் தெற்கே நகரப்போகின்றன, ஆனால் அங்கே இருக்கும் ஓர் ஆறை கடந்து வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது. மீண்டும் சர்வதேச நாடுகளினுடைய அலறல் வர இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடைபெறத்தான் போகின்றது என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மௌசவி பகுதி மத்திய தரைக்கடல் பகுதியோடு இருக்கின்றது. அங்கு விரட்டி வந்தார்களாக இருந்தால் கடலில் விழுந்துதான் மடிய வேண்டும். எந்த விதமான வசதியோ போக்குவரத்துகளோ நீரோ எதுவும் இல்லாத ஒரு இடம் நோக்கி நகர சொல்லி இருக்கின்றார்கள். 2 மில்லியன் பேர் நகர முடியாமல் நெருக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது தங்களுடைய பணைய கைதிகள் 240 பேரை விட்டால் தான் யுத்த நிறுத்தம், இல்லையில் யுத்தம் தொடரும் என்று இஸ்ரேல் பிடிவாதமாக நிற்கின்றது. இதற்கிடையில் இஸ்ரேல் செய்வது தவறானது. மனிதாபிமான உதவிகள் செல்வதற்கு உடனடியாக யுத்தத்தில் மூச்சு விட ஆவது ஓர் இடம்பிட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. 2016 பின்னர் அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தை பாவித்து தடுக்காத ஒரு தீர்மானமாக இது இருக்கின்றது. இந்த தீர்மானத்தில் ரஷ்யா, அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய 3 நாடுகளும் வாக்களிக்காமல் தப்பியோடி விட்டார்கள். எனவே மத்திய வீட்டோ அதிகாரம் இருக்கின்ற பிரான்ஸ், சீனா இரண்டும் தடுக்காத காரணத்தினால் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதை ஏற்க முடியாது என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. அல் சபியா வைத்தியசாலைக்குள் நுழைந்து உலகம் எதுவும் செய்யவில்லை என்ற துணிச்சலில் இப்பொழுது அல் அக்லி வைத்தியசாலைக்கு உள்ளேயும் இஸ்ரேலிய படைகள் நுழைந்திருக்கின்றன. அல் சபியாவில் என்ன நடக்கின்றது என்று உறுதியாக கூற முடியாத சூழ்நிலையில் இந்த காரியம் நடைபெற்றிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய அடுத்த கட்ட தாக்குதலுக்காக ஹமாஸ் அமைப்பினுடைய அரசியல் பிரிவு தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியாவினுடைய வீட்டின் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கி இருக்கின்றது. அவர் வீட்டில் இல்லை. 2007-2017 வரை ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவராக காசாவில் இருந்தவர். இவர் முகமது அபாஸினுடைய பாத் கட்சியை தோற்கடித்து அங்கு வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2019 இருந்து இவர் புலம்பெயர்ந்து கட்டாரில் அடைக்கலம் பெற்று வாழ்ந்து வருகின்றார். இஸ்ரேல் மீதான பல தாக்குதலுக்கு இவர் பிரதானமான சூத்திரதாரியாக இருந்த காரணத்தினால் இஸ்ரேலினுடைய தாக்குதல் பட்டியலில் 2வது இடத்தில் இவருடைய பெயர் இருக்கின்றது. இவரை இஸ்ரேல் தேடி திரிவது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க, எருசலேம் அருகில் சோதனை சாவடி மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் 6 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள், 2 பெண்கள். இந்த தாக்குதலை நடத்திய 3 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறுகின்றது. இதுவரை நடைபெற்ற சண்டையில் இஸ்ரேலிய படைகள் 50 பேர் மரணமடைந்து விட்டார்கள் என்றும், அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பின்னதாக மொத்தம் 350 இஸ்ரேலிய படைகள் மரணமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் தான் நினைத்தபடி போரை நடத்த
நடத்த முடியாது. இஸ்ரேலினுடைய போரினுடைய பல உட்கூறுகள் சர்வதேச போர்க்குற்றம் என்பதை நிறுவுவதற்கு போதியதாகவே இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிபுணர் குழு தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் ஆபத்தான செயல்களை பொறுப்பற்று செய்து கொண்டு செல்லுகின்றது. இது சிங்கத்தை வென்ற தேனி சிலந்தி வலையில் மாட்டப்போவதை போல இஸ்ரேலை மாட்ட வைக்கும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இஸ்ரேல் செய்ய வேண்டிய குற்றங்களை எல்லாம் செய்து செய்யக்கூடாத போர்க்குற்றங்களை எல்லாம் இழைத்த பின்னர் மனித உரிமை கவுன்சிலில் கொண்டு சென்று அவர்களை பற்றி விசாரணை நடத்தி பலவேறு இருத்தல்களை இருத்தி என்ன பயன்? முதலாவது, இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றால் உடனடியாக தடுப்பதற்கான ஒரு சர்வதேச ஒழுங்கமைப்பை இனி ஐக்கிய நாடுகள் சபையில் ஏற்படுத்தாவிட்டால் இந்த பிரச்சனைகளை உலக ஒழுங்கில் தீர்க்க முடியாது. எல்லா நாடுகளும் அழிவுகளை செய்துவிட்டு மனித உரிமை கவுன்சிலில் பல ஆண்டுகளை இழுத்தடிக்க முயற்சி எடுக்கும் என்பது நிபுணர்கள் தரும் இன்னொரு கருத்தாக இருக்கின்றது. மேலும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஊடகவியலாளரிடையே பேசுகின்ற பொழுது பாலஸ்தீனத்திற்கு 2 ஸ்டேட் ஆட்சியை வழங்க வேண்டும், காசாவில் இருந்து முற்றாக மக்களை வெளியேற்றி இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பை தாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்றும் சீன அதிபருடன் பேசிய பின்னர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் முழு காசா மக்களையும் வெளியேற்றி ஆக்கிரமிப்பு ஒன்றை செய்வதற்கு சீனா இடம் கொடுக்காது என்பதும் கவனிக்கத்தக்கது. மேலும் கூறிய அமெரிக்க அதிபர், ஹமாஸ் வைத்திருக்கின்ற 240 இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் மீட்பதற்கு தான் தன்னாலான அளவில் பேசி இருப்பதாகவும் கட்டாருடன் பேசி அவர்களையே கூடுதலாக நம்பி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த பிரச்சனையில் அவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை தனக்கு உண்டு என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இஸ்ரேல் தாக்குதல் மிகவும் கூர்மையாக நடைபெறுகின்றது என்றும் கவனம் எடுத்து நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை 70 பணைய கைதிகளை விடுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்திருக்கின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.